வணக்கங்க. இன்னைக்கு விலைவாசியை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நீங்கள் கவர்மெண்ட்டோட ஜிடிபி ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ளேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிஃப்ளேட்டரை 0.7 அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லுது. இந்த நாமினல் ஜிடிபிலேருந்து டிஃப்ளேட்டரை குறைச்சிங்கன்னா தான் ரியல் ஜிடிபி வரும். இந்த நாமினல் டிஃப்ளேட்டர்லேருந்து ரியல் டிஃப்ளேட்டரை குறைக்கும், ரியல் ஜிடிபி குறை, டிஃப்ளேட்டர் தான் ஆக்சுவலி உங்கள் விலைவாசி வீக்கம். இது வந்து ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறேன். அந்த செய்தி வந்து என்னென்னா, ரூபா நேற்று ஆல் டைம் லோக்கு இறங்கிடுச்சு. 83.68 83.68 டாலர் போனதுனால என்ன ஆகும்னா, அண்ட் இன்னும் கீழே விழுங்கிறது என்னோட கன்ஃபர்ம்டாக தெரியும். இன்னொரு 5 வருஷத்தில் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த செஞ்சுரி அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, வெளிநாட்டிலேருந்து நம்ம கொண்டு வர ப்ராடக்ட்ஸோட விலை ஏறும். தங்கம் விலை நிச்சயமாக ஏறும், அது நம்மளுக்கு சந்தோஷம். அது மட்டும் ஏறாது, நம்பர் 2 ஃபுட் ஆர்டிகல்ஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். ஒன்று வந்து டால், பருப்பு வகையறா இந்தியாவில் ரொம்ப கம்மி, ஏன்னா அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இறைச்சி முட்டை எல்லாராலையும் வாங்க முடியாததுனால பருப்புலேருந்து தான் முக்கால்வாசி பேர் இது சாப்பிட்றோம். எது ப்ரோட்டீனு, என்ன மாதிரி ஆட்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸே வந்து டால் தான். இந்த டாலோட விலை பயங்கரமாக ஏறுது. அதே சமயத்தில் பல ஊரில், சரி இன்க்ளூடிங் மெட்ராஸில், சம்மர் மாதத்தில் இராட்டிக்காக ரெயின் மழை பெஞ்சுது. சில பேர் சொல்கிறாங்க டெல்டாலேயும் மழை பெஞ்சுதுன்னு, எனக்கு தெரியாது. பல இடத்துல இராட்டிக்காக ரெயின் இப்போ மழை பெஞ்சு பல ப்ராடக்ட்ஸு வந்து கிடைக்கிறது கம்மியாயிடுச்சு. அப்போ வந்து இந்த ஹிந்தி பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரின்னு கார்மெண்ட், இதெல்லாம் கார்மெண்ட் டேட்டா வச்சுட்டு நான் சொல்கிறேன். உடனே காங்கிரஸ்காரன் வந்து அவன் டேட்டா எடுத்து பேசிக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். வெங்காயம் விலை 30 ரூபாலேருந்து 45 ரூபா இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா லாட்டூர் தான் பெரிய மார்க்கெட்டு, அங்கேருந்து சப்ளை வரல. இப்போ மழை காலத்தில் சப்ளை வராது, இன்னும் ரேட்டு ராக்கெட்டில் ஏறி போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மூங் டால் அப்படிங்கிறது விதவிதமான டால், அது 10% ஏறி 109 ரூபாலேருந்து 119 ரூபா கிலோ ஏறி இருக்கு. மசூர் டால் வந்து 84 ரூபாலேருந்து 94 ரூபா ஏறி இருக்கு. சக்கரை 40 ரூபாலேருந்து 45 ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு. அமுல் கூட ரேட் ஏற்றியிருக்காங்க, 55 ரூபாலேருந்து 59 ரூபா ஏறி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லேருந்து 10% ஏறி இருக்கு. சக்கரை 10% ஏறி இருக்கு. ஆனியன் வந்து 50% ஏறி இருக்குது. மூங் டால் 10% ஏறி இருக்குது. மசூர் டால் 5% ஏறி இருக்குது. சக்கரை 10% ஏறி இருக்குது. பால் 10% ஏறி இருக்குது. ஒரு சாமானியன் இந்தியனோட மீடியன் இன்கம்மே 15,000 ரூபா. அதில் சாப்பாடு தான் மெயின் ஃபங்க்ஷன். சாப்பாடு 8லேருந்து 10% ரேட்டு ஏறும்போது விலைவாசி எப்படி 0.7 ஏறணும்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசரும் அம்மையாரும் தான் பதில் சொல்லணும். ஆனால் அம்மையார் சொன்னால் கடவுள் சொன்ன மாதிரி நம்ம கணத்தில் போட்டுன்னு ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது கேட்டால் டாலும் நான் சாப்பிட்றது நிறுத்திடுவேன், பால் குடிக்கிறது நிறுத்திட்டு வேண்டுவாங்க. அதனால் நம்ம கணத்தில் போட்டுக்கிட்டு அம்மா எப்பா விலையே ஏறலங்கணும். ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் போய் ப்ராடக்ட் வாங்குறச்ச டெஃபினட்டாக விலை ஏறும். இது டெஃபினட்டாக கவர்மெண்ட்டோட பாலிசினாலங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இதில் பாம் ஆயில் கொஞ்சம் வந்து 106லேருந்து 109 ரூபா இருக்குது. சோயா ஆயில் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு, அது வந்து 132லேருந்து 124. ஆனால் நம்ம ஊரில் பாம் ஆயில் தான் இருக்கிறதுலையே சீப்பஸ்ட்டுன்னு அதை வாங்கிட்டுருக்குறோம். இப்போது விலை டாலருக்கு அகேன்ஸ்டாக ரூபா விலை விழுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விலையும் ஏறும். இப்போ வெஜிடபிள் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 80 ரூபா கிலோ. நார்த் இந்தியாவில் பாவக்காய் மாதிரி ஒன்று சாப்பிடுவாங்க பரிவல்னு, அது 60 ரூபா கிலோ. பாட்டில் கவுண்டு இது மாதிரி சுரக்காய் மாதிரி ஒன்று 60 ரூபா கிலோ. 40 ரூபாய் கிலோ கம்மியாக எந்த வெஜிடபிளும் இல்லைன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. இன்ஃப்ளேஷன் வந்து விலைவாசி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விலைவாசி குறைஞ்சிதுன்னா ஃபுட் ப்ரைஸஸ் ஏன் ஏறுதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. இப்போ சக்திகாந்தா தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து விலைவாசியை, சாப்பாட்டு விலைவாசியை கன்சிடர் பண்ணாதீங்க, அது ஏறுது. ஆனால் மற்ற இடத்துலலாம் விலைவாசி குறைக்குது
அதனால் என்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியலன்னு. நான் என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண இந்தியனுக்கு இருக்கிற வீடு வாடகை, வீட்டு வாடகையும் சாப்பாடுமே ஸ்கூல் ஃபீஸ் இதே பட்ஜெட்டில் 80-90% போயிடும். இது மூணையும் நீங்கள் வந்து விலைவாசியிலன்னு எடுத்து வச்சுட்டு வாட்ச் விலை குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் முன்னாடி நேற்று டைட்டனில் சொன்னேன், 4 வருஷத்தில் 10% தான் வாட்ச் விலை இறங்கி இருக்கு. பணக்காரன் யூஸ் பண்ண வாட்சுங்கிறது மினிமம் 3000-4000 ரூபாய்க்கு கம்மியாக நல்ல வாட்ச் வாங்க முடியாது. அது மாதிரி ப்ராடக்டில் விலைவாசி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தினம் சாப்பிட்ற அரிசி பருப்பு எண்ணெயில் விலைவாசி ஏறி இருக்கு, அரிசி விலை ஏறி இருக்கு, வாடகை ஏறி இருக்கு, பல இடத்துல சிட்டி சென்டரில் வாடகை ஏறி இருக்கு. இது எல்லாமே ஏறும்போது நீங்கள் எப்படி விலைவாசி குறையும்னு சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கட்டமான சேரத்தில் ரூபாவின் விலை கீழே விழுந்து சரிஞ்சிருக்கு. ரூபாயின் விலை சரிய நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது ஏறிக்கிட்டே போயிருக்கு. மழை நல்லா பெஞ்சுதுன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்டில், ஆகஸ்ட் கடைசி செப்டம்பரில் இந்த வெஜிடபிள் விலை ஏறும். ஆனால் பால் இல்லை, அரிசி பருப்பு இல்லை. ஏன்னா பருப்பு நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவோம். இதில் அரிசியும் வீட்டும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸே ஏற்றினத்துனாலையும் பால் ஷார்ட் சப்ளைனாலையும் விலை ஏறியே இருக்கும். இந்த வருஷம் விலை குறையாதுன்னு நம்ம சொல்லலை, மினிஸ்டர் சொல்கிறார். சக்கரை விலை வந்து ஹை லெவல்லே இருக்கும், இன்னும் ஏறும். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, நம்ம கரும்பு வச்ச ஏக்கரேஜே குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் அடுத்த வாட்டி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கரும்புக்கு வந்து மில்லு பல வருஷமாக காசே கொடுக்கல. ஸோ இப்போ கரும்புக்கு நீங்கள் காசு கொடுக்கலன்னா கரும்பு உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைஞ்சதுன்னா சக்கரை விலை ஏறும். இத்தனைக்கும் எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணதுனால இவ்வளோ தூரம் ஏறலை. எக்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா பயங்கரமாக சக்கரை விலை ஏறும். இந்த விலைவாசி ஏற்ற சமயத்தில் ஐடி மாதிரி கம்பெனியில் வேலை வாய்ப்பும் குறைஞ்சிடுச்சு. பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஐடியில் வேலையை போயிட்டு காத்துட்ருக்காங்க. ஐடி தான் ஒன்றே ஒன்று போன 10 வருஷத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துது. இப்போ வேலை வாய்ப்பு குறைஞ்சிதுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேலை வாய்ப்பும் இல்லை, அரிசி பருப்பு எல்லாம் விலை ஏறுது, ஃபஸ்ட்ரேஷனில் போய் தான் முடியும். இதில் கார்மெண்ட்டு பல வேலைகளை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க பப்ளிக் செக்டரில். அந்த வேலை வாய்ப்பையாவது ஓப்பன் பண்ணி விடலான்னா விடலாம். இன்றைக்கி நீட்டோட நீ டைரக்டர் மூவ் பண்ணிட்டு இன்றைக்கி சிபிஐட்டே கேஸை கொடுத்துருக்கீங்க. இன்னும் எக்ஸாமும் நடத்த மாட்டீங்க, நடத்தின எக்ஸாமில் ஆளையும் அப்பாயின் பண்ண மாட்டீங்க, வேலை வாய்ப்பும் க்ரியேட் பண்ண மாட்டீங்க, அதே சமயத்தில் விலைவாசியும் ஏற்றி விடுவீங்க. ஆனால் பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனாரன். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப்பிரிவு தலைவராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.